வணக்கம் நண்பர்களே மேக் தி சேஞ்சஸ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இதுவரை நீங்கள் நமது சேனலில் இணையவில்லை எனில் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் லிங்க் மூலமாக நமது சேனலில் இணைந்து கொள்ளலாம் அது மட்டுமின்றி அருகிலுள்ள பெல்லைக்கானை கிளிக் செய்யவும் அதன் மூலம் நாங்கள் பதிவிடும் அனைத்து வீடியோக்களும் உங்களை வந்தடையும் வாருங்கள் மாற்றத்தை உருவாக்குவோம் அதுவும் நம்மிடமிருந்தே தொடங்குவோம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சென்னையை சுற்றி இருக்கிற நேஷ்னல் ஹைவேஸில் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பிரைட்டாக லைட் போட போகிறாங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுவும் குறிப்பாக எந்தெந்த ஹைவேஸில் போட போகிறாங்க எவ்வளோ பட்ஜெட்டில் இதுக்காக அவங்க ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் சென்னையை சுற்றி இருக்கிற நேஷனல் ஹைவேஸில் வந்து ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இருட்டாக இருக்கும் ஸோ அதுக்காக நிறைய பேர் அதுக்கான பெட்டிஷன்ஸாக இருக்கட்டும் இல்லைனா நிறைய விதமான கம்ப்ளைண்ட்ஸ் வந்து மக்கள் சைட்லேருந்து தொடர்ந்து நம்மளோட கவர்மெண்ட்டுக்கு வந்து போயிட்டே இருக்குது ஸோ அதோட ஒரு விளைவாக இப்போது ரீசெண்டாக நடந்த அதாவது பிப்ரவரி மன்த் நடந்த மக்களவை கூட்டத்தில் வந்து நம்மளோட தென் சென்னையோட எம்பியான தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்தாங்க என்ன குற்றச்சாட்டுன்னு கேட்டிங்கன்னா சென்னையை சுற்றி இருக்கிற நேஷ்னல் ஹைவேஸில் ரொம்பவே இருட்டாக இருக்குது வெளிச்சம் பத்தலை அப்படியே லைட்டிங் இருந்தால் கூட போதுமான அளவுக்கு வெளிச்சம் இல்லாத அளவுக்கு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்தாங்க ஸோ இது வந்து இந்த மாதிரி லைட்டிங் ஃபெசிலிட்டி கம்மியாக இருந்தால் என்ன விளைவுகள் வரும் அப்படிங்கிற மாதிரியும் ரெண்டு மூணு பாயிண்ட் அவங்க சொல்லியிருந்தாங்க அதில் முதலாவது பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா நைட் டைமில் ரொம்ப இருட்டாக இருக்கிறதுனால சப்போஸ் ரோடை கிராஸ் பண்ணுறவங்க இருக்காங்கன்னா அதாவது எல்லா ஏரியாவுமே சென்னை சுற்றி இருக்கிற எல்லா நேஷனல் ஹைவேஸும் பார்த்தீங்கன்னா இப்போது ஊராக வளர்ந்துட்டு ஆல்மோஸ்ட் க்ரௌடு பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது குறிப்பாக தாம்பரம் டு செங்கல்பட்டா இருக்கட்டும் இல்லைனா உங்களுக்கு ஸ்ரீபரம்பூர் அப் டு பூந்தமல்லியாக இருக்கட்டும் ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா மக்களோட க்ரௌடு ரொம்பவே அதிகமாயிருச்சு ஸோ ஈவன் நைட் டைம் பார்த்திங்கன்னா லைட்டிங் இல்லாததுனால ஒருத்தங்க யாராவது ரோடு கிராஸ் பண்ணாங்கன்னா கூட பைக்கில் ஹைவேங்கிறதுனால ரொம்ப ஸ்பீடாக வராங்க ஸோ பைக்கை இல்லைன்னா ரோடு கிராஸ் பண்ணும்போது நிறைய விதமான ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது ஸோ இது ஒரு மெயினான ஒரு பாயிண்ட்டாக அவங்க சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவுட்டர்ல இருக்கிற ஹைவேஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திருட்டுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதாவது இப்போ அவுட்டர் ஹைவேல போகும்போது சப்போஸ் ஏதாவது ஒரு வேணுங்கனே நம்ம ஏதாவது ஒரு பஞ்சர் பண்றதுக்கான பிளானிங் செட்டிங்லாம் இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு ஸோ அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வந்து வராமல் இருக்கும் திருடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதை உருவாக்கி தர மாதிரி இருக்குது இந்த இருட்டு அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு தான் அவங்க வச்சாங்க ஸோ அதுக்கு வந்து நம்மளோட ச சாலை போக்குவரத்துறை அமைச்சரான நிதின் கட்கரி வந்து ஒரு விளக்கம் கொடுத்தாரு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஒரு ஒரு வருஷமும் நான் ஆக்சிடென்டல் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி நம்மளோட மினிஸ்ட்ரி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணுவாங்க எவ்ரி இயர் ஸோ அந்த ரிப்போர்ட்டில் என்னால் இருக்குன்னு கேட்டிங்கன்னா பைக்கில் எவ்வளோ ஆக்சிடென்ட்டு காரில் எவ்வளோ ஆக்சிடென்ட்டு நேஷனல் ஹைவேஸில் எவ்வளோ ஆக்சிடென்ட்டு அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் தமிழ்நாட்டில் எவ்வளோ கர்நாடகாவில் எவ்வளோ டெல்லியில் எவ்வளோ அந்த மாதிரி ஸ்டேட் வைஸ்க்கான டீட்டெயில் ரிப்போர்ட் இருக்கும் ஸோ டூ தௌசண்ட் எயிட்டீனில் அந்த மாதிரி ரிப்போர்ட் ஒன்று வந்தது அந்த ரிப்போர்ட்டில் வந்து வெறும் நேஷனல் ஹைவேஸ்லோட ஆக்சிடென்டல் கேஸ் மட்டும்தான் இருந்ததே தவிர அதில் இந்த லைட்டிங் இல்லாதனால இந்த மாதிரி திருட்டு நடக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த ரிப்போர்ட்டில் வந்து குறிப்பிடப்படவில்லை அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்லியிருந்தார் அந்த மக்களவை இதில் அது தவிர தமிழ்நாட்டில் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு நாலு ப்ராஜெக்டுக்கு வந்து லைட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ப்ளஸ் லைட்டிங்கே புதுசாக போடுறதுக்கு வந்து சேங்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மத்திய சாலை போக்குவரத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருந்தாரு அது என்னென்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்து எங்கேன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட தாம்பரம் டு திண்டிவனம் செக்ஷன் அதாவது என்ஹெச் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் தாம்பரம் டு செங்கல்பட்டில் ஆல்மோஸ்ட் ஒரு செவன்ட்டி பர்சென்ட் வந்து லைட் எல்லா இடத்துலையுமே கண்டினியூஸாக இருக்கும் பட் ஆனால் ஒரு தேர்ட்டி பர்சன்ட் லைட் இருக்காது அதை எதை பேஸ் பண்ணி அந்த தேர்ட்டி பர்சன்ட் லைட் போடலன்னு கேட்டீங்க ஏன்னா அந்த டைம் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு முன்ன கூட்டி இந்த ரோடு ஒர்க் நடக்கும்போது எந்தெந்த ஏரியா ஓரளவு டெவலப் ஆகிருக்கோ அந்தந்த ஏரியாவுக்கு மட்டும்தான் அவங்க அந்த லைட்டிங் ஃபெசிலிட்டி போட்டிருந்தாங்க ஈவன் சர்வீஸ் லைன் முதற்கொண்டு எல்லாமே லைட் போட்டிருந்தாங்க ஆனால் சர்வீஸ் லைன்லாம் பார்த்திங்கன்னா இப்போலாம் லைட் ஏரியிறதே இல்லை ஏன்னா அதெல்லாம் ரிப்பேர் ஆகி ரொம்ப மாதமாயிருச்சு மாசங்கிறத விட வருஷமே ஆயிடுச்சின்னு சொல்லலாம் அதே போல் எஸ்டென்ஷியெல்லாம் எடுத்தீங்கன்னா எஸ்டென்ஷியா பக்கத்துலலாம் இப்போதான் ரீசெண்டாக டெவலப் ஆகிடுச்சு ஸோ ஆனால் அந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக லைட்டிங் ஃபெசிலிட்டி கிடையாது ஏன்னா எஸ்டென்ஷியா பக்கத்தில் நல்ல ஒரு ஏரியா அது கிட்டத்தட்ட நிறைய பேர் ரோடை கிராஸ் பண்ணுறாங்க அந்த எஸ்டென்ஷியாவுக்கு ஆப்போசிட்டில் அடையரானந்து போனோம் இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் போகிறதுக்கு ஆனால் அதில் லைட்டிங் இல்லாதனால அதுவும் ஒரு விதமான ஆக்சிடெண்ட்டுக்கு தான் வழிவகுக்குது ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக ஃபர்ஸ்ட்டு ஸ்டெச் வந்து இவங்க இந்த தாம்பரம் டு திண்டிவனம் ஸ்டெச்சை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கான திட்ட மதிப்பீடு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த எல்இடி லைட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு த்ரீ பாயிண்ட் செவன் எயிட் க்ரோஸ் வந்து இதுக்காக வந்து சேங்க்ஷன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சென்னை கார்பரேஷன் வந்து நேஷனல் ஹைவேஸ்க்கு வந்து ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க அந்த லெட்டரில் என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்ணூர் எக்ஸ்பிரஸ்வே ஃபேஸ் டூவில் வந்து லைட்டிங் ஃபெசிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது சில இடத்துல சுத்தமாக கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ அதில் வந்து லைட்டிங் ஃபெசிலிட்டி போட்டுக்கொடுங்க பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அது நேஷ்னல் ஹைவேஸ் கண்ட்ரோலில் அந்த ரோடு இருக்கிறதுனால நம்மளோட சென்னை கார்பரேஷன் சைடிலேருந்து லெட்டர் வந்து அவங்களுக்கு அமைச்சிருக்காங்க ஸோ அந்த லெட்டரை பேஸ் பண்ணி நேஷ்னல் ஹைவேஸ் வந்து கிட்டத்தட்ட ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஜீரோ க்ரோஸ் வந்து இதுக்காக வந்து சேங்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபண்ட் அலக்கேட்டே பண்ணிட்டாங்க இந்த ப்ராஜெக்ட்காக அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மூணாவது வந்து எங்கேன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சென்னை பைபாஸ் சென்னை பைபாஸ்னா எதுன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட மதுராயல் பைபாஸ் தாங்க அது கல்கட்டா போகிற பைபாஸ்னு சொல்லலாம் ஸோ அந்த இடத்துக்கும் வந்து கிட்டத்தட்ட டுவெண்ட்டி பாயிண்ட் நைன் ஜீரோ க்ரோஸ் வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க இது யாரோட ரெக்வெஸ்ட் பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்னை போலீஸ் அதாவது கிரேட்டர் சென்னை போலீஸ் அவங்களோட ரெக்வஸ்ட் பேஸ் பண்ணி தான் இந்த லைட்டிங்கே வந்து இவங்க இந்த ஆர்டர் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா அதுவும் குறிப்பாக நம்மளோட பெருங்கலத்தூர்லேருந்து நம்ம பைபாஸ் ஏறுறோன்னா மதுரவாயில் போரூர் அந்த வழியாக போகிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப இருட்டாக இருக்கும் அதில் மக்கள் வந்து கிராஸ் பண்ண மாட்டாங்க முன்னா ரொம்ப இருட்டாக இருக்கிறதுனால இப்போ சப்போஸ் சைக்கிளோ இல்லைன்னா பைக்கோ போகிறாங்கன்னா ரொம்பவே கஷ்டம் குறிப்பாக நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ரோடு நல்ல பெரிய ரோடு சிக்ஸ் லைன் ரோடுங்கிறதுனால பயங்கர ஸ்பீடாக வண்டி போவோம் இருட்டாக இருக்கிறதுனால நிறைய விதமான ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு உண்மையிலே அது வாய்ப்பாக தான் இருக்குது ஸோ இந்த இடத்துல லைட்டிங் ஃபெசிலிட்டி போடுறதுங்கிறது உண்மையிலே நல்ல விஷயம் நான் இந்த இடத்துல சுத்தமாக லைட் கிடையாது லைட் இருக்கிற ஒரே இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட டோல் கேட் பக்கத்தில் அது ஹை மாஸ் லைட்டு இல்லை மாஸ் லைட் மாதிரி தான் போட்டிருப்பாங்க ஈவன் எல்லா நேஷனல் ஹைவேஸ்லேயும் டோல்க்கு பக்கத்தில் தான் ரெண்டு ஹை மாஸ் லைட் மாதிரி இருக்கும் ரெண்டு சைடுமே பேலன்ஸ் இடத்துல பார்த்தீங்கன்னா லைட் போட்டிருக்கவே மாட்டாங்க லைட் போட்டிருந்தா கூட பார்த்தீங்கன்னா கரெக்டான முறையில் மெயின்டைன் பண்ணிருக்க மாட்டாங்க அது வேறு விஷயம் அதுலேயும் குறிப்பாக இந்த பைபாஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டெச்சுமே இது கனெக்ட் ஆகும் ஏன்னா பெருங்கலத்தூரில் நம்ம ஏறுறோம் ஸோ அது ஒரு மெயினான ஜங்ஷனு அது இல்லாமல் நீங்கள் நேராக போனீங்கன்னா போரூரில் இறங்குறது இருக்குது ஸோ அதில் ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி சொல்லப்படுது இருட்டாக இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் கோயம்பேடு இறங்கலாம் பெங்களூர் போகிறதுக்கு இறங்குற பை பைபாஸும் அதுதான் அது மட்டும் இல்லாமல் கடைசியாக போனீங்கன்னா மாதவரமாக இருக்கட்டும் இல்லைனா நம்ம கல்கட்டா போகிற நெல்லூர் போகிற ரோடாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா மெயினான ஹைவேஸ் கனெக்ட் பண்ணுற கிட்டத்தட்ட என்ஹெச் ஃபோராக இருக்கட்டும் இல்லை என்ஹெச் ஃபைவாக இருக்கட்டும் இல்லை என்ஹ் ஃபார்ட்டி ஃபைவாக இருக்கட்டும் எல்லா ஹைவேஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு மெயின் பைபாஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட மதுராயல் பைபாஸ் சொல்லுவோம் ஆனால் ஆக்சுவலாக வந்து அது சென்னை பைபாஸ் ஸோ இதில் வந்து லைட் போடுறதுங்கிறது வந்து உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் தான் நல்லாவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரியும் சொல்லலாம் அது தவிர பார்த்திங்கன்னா நாலாவது இடம் எங்கன்னு கேட்டிங்கன்னா மதுரவாயிலிருந்து ஸ்ரீபெரும்புதூர் வரைக்கும் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா என்ஹெச் ஃபோரு இதில் வந்து யார் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட சென்னையோட டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் அவங்க இருந்து நேஷ்னல் ஹைவேஸ்க்கு வந்து லெட்ரு கொடுத்துருக்காங்க அந்த லெட்டர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த இடத்துல அதாவது மதுரவாயிலேருந்து ஸ்ரீபெரும்புதூர் வரைக்கும் நிறைய ஹெவி வெஹிக்கிள் மூவ்மெண்ட் இருக்குது ஸோ இதில் சேஃப்டி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் பார்த்திங்கன்னா நிறைய ரெசிடென்ஷியல் ஏரியா ரொம்பவே நிறையா இருக்குது ஏன்னா வானகரமாக இருக்கட்டும் இல்லைன்னா வெலப்பஞ்சாவடி ஜங்ஷனாக இருக்கட்டும் பூந்தமல்லி ரோடாக இருக்கட்டும் இந்த நஷ்ரஜ்பேட்டா நிறைய இதை எடுத்திங்கன்னா நிறைய ஏரியா டெவலப் பண்ண ஏரியா அந்த ஸ்டெச்சில் ஸோ கன்டினியூஸாக மக்கள் மூமெண்ட் எனி டைம் இருக்கும் ரோடு கிராஸ் பண்ணுறவங்கலாம் உண்மையிலே ரொம்ப கஷ்டம் ஏன்னா லைட் இல்லாமல் ரோடு கிராஸ் பண்ணுறது அதுவும் நைட் டைமில் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா எல்லா ஹெவி வெஹிக்கிள்ஸும் சரி நிறைய ட்ராவல்ஸ் பெங்களூர் போகிறதா இருக்கட்டும் நிறைய வண்டி மூமெண்ட் வெஹிக்கிள் மூவ்மெண்ட் ரொம்பவே அதிகம் ஸோ அதுக்கும் பேஸ் பண்ணி தான் நம்மளோட டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ் சென்னையில் வந்து ஒரு ரெக்குவஸ்ட் லெட்டர் கொடுத்துருக்காங்க ஆனால் ஆல்ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா மதுரவாயிலிருந்து வாலாஜா வரைக்கும் இருக்கிற அந்த என்ஹெச் ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா ஆறு வழிச்சாலையை மாற்றுறதுக்கான வேலைகள் வந்து நடந்துட்டு வருது ஸோ அந்த வேலையோடு சேர்த்து இந்த லைட்டிங் போடுறதையும் வந்து ஒரு பார்ட்டாக வந்து ஆல்ரெடி இதில் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் இதுக்காண்டி எந்த ஒரு ஃபண்டும் வந்து ஸ்பெஷலாக சேங்ஷன் பண்ணலை இந்த மதுராயல் டு வாலாஜா ஸ்டெச் ஏன்னா அது வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நாலு வழிச்சாலையாக இருக்குது அது ஆறு வழிச்சாலையாக மாற்றுறதுக்கு வந்து நிறைய இடத்துல ஒர்க் நடந்துட்டு இருக்கு காஞ்சிபுரம் சைடெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரோடு அகலப்படுத்துறதுக்கான பணி நடக்குது ஸோ அந்த பணியோட சேர்த்தே அதாவது ரோடு அகலப்படுத்தும் போதே நடுவில் வந்து உங்களுக்கான லைட்டிங் ஃபெசிலிட்டியும் நாங்கள் போட்டு தந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி நேஷனல் ஹைவே சார்பாக ஆல்ரெடி சொல்லிட்டாங்க ஸோ அதையும் நிதின் கட்கரி வந்து அந்த மக்களவையில் வந்து சொல்லியிருந்தார் ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்திங்கனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மூணு ப்ராஜெக்ட்டும் இல்லை நாலு ப்ராஜெக்ட்டுமே பார்த்தீங்கன்னா நாளில் ஆல்ரெடி ஒன்று டிஃபால்ட்டாக வரப்போகுது ஸோ இந்த மூணு ப்ராஜெக்ட்லேயுமே லைட்டுங்கிறது கண்டிப்பாகவே வேணும் ஏன்னா சென்னை சுற்றி இருக்கிற இடத்துல மக்களோடய க்ரௌடு ரொம்பவே அதிகமாகிடுச்சு மொரோர் வெஹிக்கிளோட மூவ்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக மக்களை விட ஸோ கண்டிப்பாக இதில் லைட்டிங்லாம் போடணும் ஏன்னா மனித உயிர்கள் வந்து ரொம்ப விலை மதிக்கத்தக்கது ஸோ அதுக்கு வந்து இந்த லைட்டிங்கிறது இருந்தால் மட்டும்தான் அட்லீஸ்ட் ஓரளவு கம்மியாகும் ஆக்சிடெண்ட்டுங்கிறது ஓவர் ஸ்பீடில் போகிறதுனால நடக்கிறதெல்லாம் அது அவங்களா பார்த்து திருந்தினாதான் அதோட மாற்றத்தை உருவாக்க முடியும் ஆனால் இந்த மாதிரி இதில் வந்து இப்போ ரோடு கிராஸ் பண்ணுறாங்க அங்கே ஒருத்தவங்க ஹை ஸ்பீடில் வராங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் அதுவும் இருட்டாக இருக்கும்போது கண்டிப்பாக வண்டி ஓட்டுறவங்களுக்கு எயித்து வரவங்க ரொம்ப தூரத்தில் பார்க்குறவங்க கண்டிப்பாக தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை மேபி அந்த லைட் விளைச்சும் பக்கத்தில் போது அவங்களுக்கு தெரியும் ஒரு ஆள் வராங்க அப்படிங்கிறது ஸோ அப்போது சப்போஸ் ஒரு எயிட்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் வரா இருக்கும்போது அவர் கண்டிப்பாக அவரால் பக்கத்தில் வந்திருக்கும்போது அவரால் பிரேக் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி நிப்பாட்ட முடியாது நிப்பாட்டினா பின்னாடி இருக்கிற வண்டி அடிக்கும் அதுக்கு பின்னாடி இருக்கிற வண்டி இடிக்கும்னு சொல்லி அது ஒரு கண்டினியூஸ் ஆக்சிடென்ட் ஆகும் ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் வந்து அதுவும் ஹைவேஸில் வந்து நிறைய ஆக்சிடென்ட் நடந்துட்டு வருது இப்போ ரீசெண்டாக ஸோ இந்த ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே கம்மி பண்ணணும்னா அதில் எந்தெந்த வழியில் இம்ப்ரூவ் பண்ணணுமோ அதில் பேசிக்கான ஸ்டெப்பு இந்த லைட்டிங் தான் லைட்டிங்கு ப்ளஸ் ஒரு நல்ல ரோடு இருந்தாலே பாதி ஆக்சிடென்ட் கம்மியாயிரும் ஸோ இது ஒரு நல்ல முயற்சி தான் நம்மளோட இதுக்கு பாராட்டு தெரிவிக்க வேண்டியது யாருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட இந்த தென் சென்னையோட எம்பியான தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களுக்கு ஒரு பாராட்டை தெரிவிக்கணும் ஆனால் அவங்க பேசுறதுக்கு முன்ன இதுக்கான ஒர்க் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு ஆனாலும் இதை பற்றி அவங்க வந்து ஒரு மக்களவையில் பேசும்போது இந்த ஒர்க்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடாக நடக்கும் அதுக்கு வந்து இவங்க பேசுனது ஒரு வழிவகை செய்யும் பட் இருந்தால் கூட மக்களோட பிரச்சனைகளை வந்து இந்த மாதிரி மக்களவையிலையோ இல்லை மாநிலங்களவையிலையோ அவங்க சொல்லும்பொழுது தான் நம்மளோட மக்கள் பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க சொல்லணும் நிறைய பிரச்சனைகள் வந்து நம்மளோட தமிழ்நாடு ஃபேஸ் பண்ணிட்டு வருது ஸோ அந்த மாதிரி தான் போது தான் நம்மளோட தமிழ்நாட்டுக்கு எல்லா விஷயத்துலேயும் ஒரு ரிலீஃப் கிடைக்கும் பண்ட் கிடைக்காததாக இருக்கட்டும் இல்லைன்னா நிறைய ஃபெசிலிட்டியாக இருக்கட்டும் இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் இம்ப்ரூவ் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறையா விஷயங்களை நம்மளோட ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலுமே மத்திய அரசிட வாதாடி போராடி கண்டிப்பாக வாங்க வேண்டியது நம்மளோட மக்கள் பிரதிநிதிகளோட ஒரு தலையாய கடமை அதுக்கப்புறம் நம்மளோட பெருங்கலத்தூர் அதாவது மதுரவாயில் பைபாஸ் பார்த்திங்கன்னா அதில் நிறைய இடத்துல இந்த சோலார் எல்இடி லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க அது கூட நிறைய பேர் பார்த்துருந்துருக்கலாம் ஏன்னா அந்த ரொம்பவே இருட்டாக இருந்த இடம் ஸோ மெயினாக அட்லீஸ்ட் குறிப்பிட்ட ஜங்ஷன்லேயாவது வந்து நீங்கள் லைட் ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நம்மளோட சென்னை போலீஸ் வந்து ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் வந்து நம்மளோட நேஷனல் ஹைவேஸ் கொடுத்துருந்தாங்க அதோட பேஸ் பண்ணி தான் ஏன்னா லைட்டிங்கிறது கம்ப்ளீட்டாகவே அவங்க போடணுங்கிறதான் அந்த லெட்டரு ஆனால் அது கம்ப்ளீட்டாக போடணுன்னா அதுக்கு எப்படியாக இருந்தாலுமே ஒரு சிக்ஸ் மந்த்லேருந்து ஒன் இயர்க்கு மினிமம் டைம் எடுக்கும் ஏன்னா அதுக்கான அப்ரூவலாக இருக்கட்டும் இல்லைனா டெண்டர் விடுறதுலேருந்து சேங்ஷன் பண்ணி ஒர்க்கு நடக்கிறது வரைக்கும் அதுக்கான ப்ராசஸ் லென்த்தி ப்ராசஸ் மொரோர் அதுக்கு நிறைய விதமான அப்ரூவல்ஸும் வந்து நம்மளோட ஸ்டேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சைடில் அதுலேயும் குறிப்பாக நேஷனல் ஹைவேஸ் வந்து வாங்க வேண்டியது இருக்குது ஸோ அதனால் இனிஷியல் ஸ்டார்ட் அப்ப்க்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த தாம்பரம் பெருங்கலத்தூர் கனெக்ட் ஆகிற அந்த ஜங்ஷனில் வந்து சோலார் லைட் வரும் மூணு நாள் லைட் போட்டாங்க அதே மாதிரி அந்த போரூர் டோல்கேட் பக்கத்தில் ப்ளஸ் அது தர சூராப்பேட் டோல்கேட் பக்கத்தில் ஸோ இந்த மாதிரி எந்தெந்த இடம் மெயின் ஜங்ஷனோ அந்த இடத்துல பேசிக்காக ஒரு மூணு நாள் லைட்டுங்கிற மாதிரி நம்மளோட நேஷனல் ஹைவே சைட்லேருந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இது எல்லாமே நல்ல ஸ்கீம் தான் நம்மளோட சென்னை பிரைட்டாக இருக்குது ஏன்னா சென்னை கண்ட்ரோலாக இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட சென்னை கார்பரேஷன் சைடில் கம்ப்ளீட்டாக எல்இடி லைட் போட்டிருக்காங்க ஈவன் ஹைவேஸாக இருக்கட்டும் இல்லைனா உள்ளுக்குள்ளே வர ஸ்ட்ரீட்ஸ் முதற்கொண்டு கம்ப்ளீட்டாகவே ஒரு டெடிக்கேட்டட் போல் க்ரியேட் பண்ணி அந்த போல வந்து எல்இடி லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஜென்ரலாக மித்த டிஸ்ட்ரிக்ட்ஸாக இருக்கட்டும் முனிசிபாலிட்டியாக இருக்கட்டும் இல்ல கார்ப பஞ்சாயத்தா இருக்கட்டும் அவங்களாம் வந்து இபி போல்லேயே வந்து லைட் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க அதுலேயும் எல்இடி லைட் இருந்தாதான் அவங்களுக்கு நல்ல பிரைட்னஸ் இருக்கும் நல்ல கவரேஜும் நல்லாவே இருக்கும் நார்மல் லைட்ஸை விட ஸோ இது எல்லாமே சென்னை நல்லாவே பண்ணிட்டு வராங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுல பட் ஆனால் இப்போ இந்த மாதிரி அவுட்டர் ஏரியாஸ்ல இருக்கிற அதுலேயும் குறிப்பாக ஹைவேஸ் மாதிரியான இடத்துல இந்த மாதிரி எல்இடி லைட் போடும்போது ஒன்று கவர்மெண்ட்டுக்கு கரண்ட் பில் சேவிங்கு ரெண்டாவது ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்பவே கம்மியாகும் அப்படிங்கிற